மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் பரப்புரை செய்து வருகிறார். இந்நிலையில் மதுரையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சரவணனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பதற்கு மாட்டுத்தாவணியின் காய்கறி சந்தைக்கு உள்ளே காலையிலேயே சென்றார். அங்கு வியாபாரிகளிடம் காய்கறிகளின் விலை குறித்து எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து பொய் பேசிக் கொண்டிருப்பதாக சாடினார். ஜெயலலிதா மீது மிகுந்த மரியாதை இருப்பதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியது குறித்து எழுப்பிய கேள்விக்கு எதிர்க்கட்சியினர் கூட அதிமுக தலைவர்கள் குறித்து புகழ்ந்து பேசுவது மகிழ்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் பதிலளித்தார். பரவாயில்ல தானே, எங்கள் தலைவர் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், மக்களுக்கு எப்படி தொண்டாற்றார்கள், அதெல்லாம் தெரிந்த காரணத்தினால எதிர்க்கட்சியினர் கூட எதிரணியில் இருக்கின்ற கூட எங்கள் தலைவர்களை புகழ்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. உங்க வாக்குகளை குறி வச்சு அவங்க பேசலையா? வாக்குக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வாக்குக்கு இது அதிமுக கட்சி, அவங்க பாரதிய ஜனதா கட்சி. நல்லது செய்தா நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க, அந்த நிலையில் அவருக்கார் பாராட்டிருக்காரு. நல்லது செஞ்சா உங்களால சார் பாராட்டுங்க, தலைவர்களை பாராட்டுறாங்க. ஆமாங்க, மறைந்த தலைவர்கள் தான் பாராட்டுவது மரபு, மறந்த தலைவர் தான் பாராட்டணும். இன்னைக்கு அவர்கள் நாங்கள் இருக்க எங்களை அவர்கள் இருக்கிறாங்க, எப்படி எங்களை பாராட்டுவாங்க?